நான் கிராஸ் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேன் ப்ரஷ், இது ஃபேன் ப்ரஷ். ஃபேன் ப்ரஷ் வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த கிராஸ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதே ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு டிஷ்யூலையும் வைப் பண்ணிவிட்டு சேம் க்ரீன் வித்து எல்லோ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இந்த ஃபேன் ப்ரஷ் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிராஸ் லுக்கு கிடைக்கும். இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு ஜென்டில் அப்படியே டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இந்த இடத்துல கூட இந்த ஃபீல்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாகவே தெரியும். இதே மாதிரி இந்த பக்கமும் முடிச்சிட்டேன். இந்த இடத்துலையும் அந்த ஃபேன் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ளவர்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இந்த இது இதெல்லாம் முடித்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு வரோம். ஃப்ளவர்ஸ்க்கு வரப்போ பேக்ரவுண்டில் அப்படியே இது வந்து ஃப்ரண்ட் வியூ, பேக் சைடில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ வரைய போகிறோம். ஜஸ்ட் அதை வந்துட்டு அந்த ப்ராப்பர் ஃப்ளவர் ஷேப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, உள்ளார இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லோ, ஆரஞ்ச், ரெட், பர்பிள், ரோஸ், ரோஸ்னால் மெஜெண்டா கலர் ப்ளஸ் ஒயிட் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அது எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி எல்லா கலருமே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லோ மட்டும்தான் வேண்டும், டியூலிப் மாதிரி அந்த ஒரு எல்லோ, அந்த பிங்க், அந்த ரோஸ் மட்டும்தான் வேணும், ரெட் மட்டும்தான் வேணும்னா அப்படி கூட நீங்கள் போகலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷ் 10 சைஸ் நம்பர் 10 அது எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க வாட்டரில். ஜஸ்ட்டு எல்லோ கலர் எடுக்கிறேன், எல்லோ ப்ளஸ் ஒயிட் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரோம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோ எடுத்தீங்கன்னா அந்த எல்லோவை முடிச்சுடுங்க. ஏன்னா ப்ரெஷ்ஷு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மாற்ற வேண்டாம். எங்கெங்கே எல்லோ இருக்குமோ அந்த இடத்துல எல்லோ போட்டுடுங்க. இது வந்து ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த கலருக்கு போகிறப்ப நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை க்ளீன் ஆக்கிட்டு மறுபடியும் வைப் பண்ணிவிட்டு தான் அடுத்தது நான் போகிறேன். இல்லைனா ஒரே கலர் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா கலரும் மாறிடும். அதனால் இப்போ நான் ஆரஞ்சு கொஞ்சம், ஆரஞ்சு கொஞ்சம் எல்லோ, இந்த ஆரஞ்சு கொஞ்சம் இது மேலே போடுறேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் பண்ணணும் எப்படிலாம் உங்களுக்கு கலர் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ரெட் கலரு இது போதும் பேக்ரவுண்டுக்கு. இப்போ இது ட்ரை ஆன பிறகு மறுபடியும் கிராஸ், அது மேலே கிராஸ் போட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு அது மேலே கிராஸ் போட்டுக்கோங்க. அந்த பூக்கு மேலே, ஸோ தட் உங்களுக்கு பேக் சைடில் அந்த வியூ, அந்த லுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து நான் வெறும் க்ரீன் மட்டும்தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா எல்லோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர் அந்த கிராஸ், அதாவது அந்த டார்க்காக தெரியாது உங்களுக்கு, லைட் கலர் ஆகிடும். ஏன்னா பேக்ரவுண்டில் நம்ம பூ வேறு போட்டிருக்குறோம், அது இது மர்ஜ் ஆகிடும். அதனால் நான் க்ரீன் மட்டும் எடுத்துருக்குறேன். இது வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு லேயராக பண்ணிங்கன்னா அது 3D எஃபெக்டில் இருக்கும். அதனால தான் பெயிண்டிங்கிறது ஜஸ்ட்டு ஸ்லோவாக தான் பண்ணால் தான் அந்த ஒரு அழகு வரும், அந்த ஃபினிஷிங் வரும். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இப்போ ஒரு சைடு வந்து ரெட்டு எல்லோ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு ரெட்டு கொஞ்சம் எல்லோ சைட்லேயும் ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டு லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கலரில் நான் இப்படி ஒரு எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஸ்ட்ரோக் நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அது மேலேயே உங்களுக்கு அந்த ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே ஜஸ்ட்டு மறுபடியும் போடுங்க. உங்களுக்கு ஷேப்லாம் எதுவுமே மாறாது. இன்னும் நல்லா டார்க்காக ப்ரைட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃப்ளவர். அப்படியே ஷேப் மாறினாலுமே அந்த ஃப்ளவர் இதுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ கலரு அந்த இதுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் பர்பிளும் ஒயிட்டும் எடுத்து இப்போயே உங்களுக்கு 3D எஃபெக்டில் வந்திருக்கு. இப்போ நான் இந்த பூ அப்படியே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் பெயிண்ட்டுக்கு போக வேண்டாம். சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வாங்கி ஸ்கெட்ச் புக்கில் நல்லா ஒரு 10 more than 10 times கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த பெட்டல்ஸ்லாம் அழகாக வரும். ஸோ வந்துட்டு அப்புறமா நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அழகாக அந்த ஃப்ளவர் அந்த ரியல் லுக் ரியலாக அந்த ஃப்ளவர் மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்புறமா நீங்கள் கேன்வாஸ் போர்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நான் ஃப்ளவர் இப்போயே உங்களுக்கு அழகாக கிடச்சிருக்க பாருங்கள். இதெல்லாம் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அந்த கலர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண உடனே அடுத்தது கடைசியாக நீங்கள் அந்த க்ரீனுக்கு வந்து அந்த ஸ்டெம் எல்லாம் போட்டுட்டு லீஃப்லாம் அழகாக நீங்கள் போடலாம். ஒரு கலர் எடுத்தீங்கன்னா அதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த கலர் வரணுன்றத நீங்கள் இங்கே நான் வந்து எல்லோவும் ரெட்டும் எடுத்தேன். அந்த ரெட்டே இங்கே இங்கே போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பர்பிள் நான் எடுத்திருக்கனால பர்பிள் எங்கெங்கே வரணும், ஒரே இடத்துல பர்பிள் இல்லாமல் அப்படியே மிக்ஸ் ஆகி இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி போட்டு முடிச்சுட்டு பர்பிள் ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் எல்லோவுக்கு போங்க, அப்புறம் பிங்க்குக்கு போங்க. அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதனால் ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கலர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒயிட்டு தான் எல்லாமே ஒயிட்டும் என்ன கலர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு கலராக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ பர்பிள் முடிச்சுடும் எல்லோ எல்லோ கொஞ்சமாக நீங்கள் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை எல்லோ முடிங்க, அப்புறம் ரெட்டுக்கு போங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெயிண்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகாது.